ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்வீட் கார்ன் கட்லெட் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்வீட் கார்னை பாயில் பண்ண போறேன். நான் ரெண்டு ஸ்வீட் கார்னை உதுத்து எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் தண்ணியில ஆட் பண்ணிட்டு பாயில் பண்ண போறேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே விட்டுடுங்க. ஒரு 10-15 மினிட்ஸில் நல்லாவே வந்து கார்ன் வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கார்ன்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அதை ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக இப்போ நம்ம கார்னை வந்து அரைக்க போகிறோம். ஸோ நான் வந்து மிக்சர் ஜாரில் கார்ன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புதினாவும் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு பச்சை மிளகாவை வந்து ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு. சில கார்ன்லாம் முழுசு முழுசாக இருக்க மாதிரி இருக்கும். அது இருந்தால் பரவாயில்ல, நம்ம சாப்பிடும் போது அது கிரன்ச்சியாக நமக்கு டேஸ்டியாக தெரியும். இப்போ அது எல்லாத்தையும் ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நான் ரெண்டு பொட்டேட்டோவை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நான் ஸ்மாஷ் பண்ண போகிறேன். நம்ம ஏன் பொட்டேட்டோ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து நமக்கு கண்டஞ்சி கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம கட்லெட்டும் மேக் பண்ண முடியும். பொட்டேட்டோ எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோவையும் நம்ம அந்த கார்ன் மிக்சரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக நான் ரெண்டு வெங்காயம் வந்து வெட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ரெண்டு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லியை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் சாட் மசாலா. சாட் மசாலா வந்து ஆப்ஷனல் தான். அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், உப்பு தேவையான அளவு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மாவில் வந்து தண்ணியே ஊற்றாமல் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. கடைசியாக நான் பிரெட் க்ரம்ஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் கையில் லைட்டாக ஆயில் கிரீஸ் பண்ணிவிட்டு பால்ஸ் மாதிரி மேக் பண்ணிவிட்டு கட்லெட் வந்து தட்டி எடுத்துடுறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் மேக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம கட்லெட் கோட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பவுலில் நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன். இன்னொரு பவுலில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ மைதா மாவில் நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா லிக்விட் ஸ்டேட்டுக்கு இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளார் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கண்டென்சி வர வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம அந்த கட்லெட்டை அதில் வந்து ஒரு தடவை முக்கி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் வந்து ஃபுல்லாக கோட் பண்ண போகிறோம். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க.
எல்லா கட்லெட்டையும் கோட் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 15 minutes வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணால் போதும், ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கட்லெட்டை ஒன்று ஒன்றா வந்து ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கட்லெட் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஹெல்தியான டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.